அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஜூலை பதினெட்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் முதல் வினாம் உலகிலேயே மிகவும் ஆழமான நீச்சல் குளம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது உலகிலேயே மிகவும் ஆழமான நீச்சல் குளம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஸோ எங்கப்பா அமைத்திருக்காங்கன்னா துபாய் ஆமாங்க துபாயில தான் உலகிலேயே மிகவும் ஆழமான நீச்சல் குளம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதை யார் அமைத்துக் கொடுத்துருக்காங்கன்னா டீப் டைவ் துபாய்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இதோடைய ஆழம் கிட்டத்தட்ட அறுபது மீட்டர் ஆழம் உடையது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடி சரிங்களா இது எதற்காகனா ஆய்வாளர்களின் ஆய்வுக்காக பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக செயற்கையாக வடிவமைத்திருக்காங்க ஸோ இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களா இது போல தான் இருக்கும் இதுதான் வந்து அது அதற்கான ஒரு புகைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்குள்ள ஒரு மூழ்கிய நகரம் ஒரு நகரமே மூழ்கி இருப்பது போன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ இதனால் இதை மூழ்கிய நகரம் சன்கின் சிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க வேர்ல்டு டீப்பஸ்ட் ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குது துபாயில் இருக்குது அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே கீழ்கண்ட எந்த தொடர்பை மேம்படுத்த நாற்கர கூட்டமைப்பு உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே கீழ்கண்ட எந்த தொடர்பை மேம்படுத்த நாற்கர கூட்டமைப்பு உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஸோ எந்த தொடர்புன்னா போக்குவரத்து அதாவது இந்த நாடுகளுக்கிடையே பிராந்திய நாடுகளுக்கிடையே போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு குவாட் அமைப்பாக அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் இந்த நான்கு நாடுகளும் பார்த்தீங்கன்னா குவாட் அமைப்பை வந்து உருவாக்குவதற்கு ஒரு ஒப்பந்தத்தை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அண்மையில் உஸ்பெகிஸ்தான் தலைநகரமான தாஸ்கண்டில் மத்திய மற்றும் தெற்காசிய நாடுகளின் மாநாடு வந்து நடைபெற்றது அந்த தருணத்தில் தான் இதற்கான அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ குறிப்பாக ஆப்கானில் நீண்ட கால அமைதி மற்றும் நிலைத்தன்மை ஏற்படுத்துவதற்காக இந்த போக்குவரத்து தொடர்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக இந்த குவாட் அமைப்பை உருவாக்க ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க நாட்டிலேயே ஐந்து நட்சத்திர ஹோட்டல் மற்றும் அதிநவீன வசதிகள் கொண்ட முதல் ரயில் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே ஐந்து நட்சத்திர ஹோட்டல் மற்றும் அதிநவீன வசதிகள் கொண்ட முதல் ரயில் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஸோ இதை நான் நேற்றே கூறியிருக்கணும் கொஞ்சம் கவனக்குறைவால் நான் இதை கொஞ்சம் கொடுக்க மறந்துவிட்டேன் ஸோ இன்று விவரமாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ எங்கேனா குஜராத்தில் நம்ம பார்த்துருப்போம் நேற்றைய வீடியோவில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியிலேருந்து காணொலி வாயிலாக குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு மதிப்பிலான நூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை வந்து தொடங்கி வைத்திருந்தார் ஸோ அதில் ஒரு மூன்று ரயில்வே நிலையங்களை வந்து தொடங்கி வைத்திருந்தார் இல்லைங்களா ஸோ அதில் புனரமைக்கப்பட்ட ஸோ அந்த மாநிலத்தில் காந்தி நகர் ரயில் நிலையம் இருக்குது அந்த ரயில் நிலையத்தை புனரமைப்பதற்கு அதாவது புதுப்பிப்பதற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றி தொண்ணூறு கோடி மதிப்பில் ஸோ அதோடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நானூறு சதுர மீட்டர் ஓகேங்களா ஸோ இந்த ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா ஐந்து அதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலும் மற்றும் அதிநவீன வசதிகளுடன் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் நம்ம இந்திய நாட்டிலேயே இந்த வசதிகளை கொண்ட முதல் ரயில் நிலையம் எதுப்பா அப்படின்னு கேட்டால் காந்திநகர் ரயில் நிலையம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகேங்களா மேலும் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா தண்டவாளத்தின் மேல் வந்து அமைத்திருக்காங்க ஸோ அப்புறம் எப்படி ரயில் போகும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது மேலே ஒரு 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 பாலம் மாதிரி அமைத்து தான் வந்து கொடுத்துருக்காங்க இதை பார்க்குறீங்களா புகைப்படத்தில் ஸோ இது போல தான் ஓகேங்களா ரொம்பவே முக்கியமானது அதுபோக கொஞ்சம் அருங்காமையில் வாட் நகர் ரயில் நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இது பாரம்பரிய நயத்துடன் வந்து அமைக்கப்பட்டிருக்க விதமாக தெரிவித்திருக்காங்க இதில் ரொம்பவே முக்கியமானது எதுனா ஸோ இந்த காந்தி ரயில் நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் தான் சரிங்களா இந்தியா கீழ்கண்ட எந்த நாட்டிடம் இருந்து எம் சிக்ஸ்டி ஆர் ரக ஹெலிகாப்டர்களை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் மேற்கொண்டது இந்தியா கீழ்கண்ட எந்த நாட்டிடமிருந்து எம்ஹெச் சிக்ஸ்டி ஆர் என்ற ரக ஹெலிகாப்டர்களை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் மேற்கொண்டது ஸோ இடம்னா பெருமளவு யூஎஸ் தான் ஆமாங்க அமெரிக்க நாட்டு இருந்து தான் ஒரு இருபத்தி நான்கு சரிங்களா இருபத்தி நான்கு எம்ஹெச் சிக்ஸ்டி ஆறு என்ற வகை ஹெலிகாப்டர்களை வந்து கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தாங்க இதில் முதல் கட்டமாக இரண்டு ஹெலிகாப்டர்கள் வந்து நேற்றைய தினம் அந்நாட்டின் கடற்படையிலிருந்து அதாவது லாஹிட் மார்ட்டின் சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தாங்க அந்த வகையில் அந்த நாட்டிடம் இருந்து நம்ம இந்திய கடற்படையிடம் முதல் கட்டமாக இரண்டு ஹெலிகாப்டர் வந்து ஒப்படைத்திருக்காங்க சரிங்களா சோ இந்த ஹெலிகாப்டர் இந்த எம்ஹெச் சிக்ஸ்டி ஆறு இந்த ரக வகை ஹெலிகாப்டரை பற்றி பார்க்கும் பொழுது இதோட சிறப்பம்சங்கள் அனைத்து காலநிலைகளிலும் வந்து பறக்கக்கூடிய திறனில் வடிவமைத்திருக்காங்க அதுபோக நீர்மூழ்கி கப்பல்லாம் இருக்கு இல்லைங்களா சப்மரீன் ஸோ அதில் அந்த அந்த நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்க வல்ல ஏவுகணைகள்லாம் இருக்கணும் இல்லையா அந்த ஏவுகணைகளை இந்த ஹெலிகாப்டர் மூலமாக ஏவ முடியும் அந்த அளவுக்கு ஒரு திறன் வாய்ந்த ஹெலிகாப்டராக தான் வடிவமைத்து கொடுத்துருக்காங்க சர்வதேச குற்றவியல் விவகாரங்களில் குற்றம் சாட்டப்படும் நபர்களுக்கு சட்ட உதவி வழங்கும் மசோதாவிற்கு எந்த நாட்டின் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது சர்வதேச குற்றவியல் விவகாரங்களில் குற்றஞ்சாட்டப்படும் நபர்களுக்கு சட்ட உதவி வழங்கும் மசோதாவிற்கு எந்த நாட்டின் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது ஸோ எந்த நாட்டோட நாடாளுமன்றம்னா பாகிஸ்தான் அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட நாடாளுமன்றம் தான் இந்த வகை மசோதாவிற்கு அதாவது சர்வதேச குற்றவியல் விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய குற்றம் சாட்டப்படும் நபர்களுக்கு சட்டம் சம்பந்தமான பல்வேறு உதவிகள் அதாவது சட்ட உதவிகளை வழங்குவதற்காக அது தொடர்பான ஒரு மசோதாவிற்கு பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இந்த நாட்டை பற்றி பார்க்கும்பொழுது தெரியும் சொல்லக்கூடிய ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அதாவது பாரிசை தலைமடமாக கொண்டு செயல்படக்கூடிய பயங்கரவாத நிதி தடுப்பு அமைப்பு இவங்க இந்த நாட்டை இரண்டாயிரத்தி பதினெட்டுலேயே கிரே பட்டியலில் வந்து இணைத்திருந்தாங்க ஏன்னால் பாகிஸ்தான் வந்து பல்வேறு பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஃபண்டு செய்துட்டு இருக்காங்க அதை தடுக்கும் விதத்தில் இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இதை வந்து கொடுத்துருந்தாங்க கிரே பட்டியலில் இணைச்சிருந்தாங்க ஸோ அதையும் மீறி இப்போ இது போல் சில நடவடிக்கைகள் நல்ல விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறாங்க ஓகேங்களா ஸோ பாகிஸ்தான் நாட்டோட நாடாளுமட்டு தான் இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க எந்த மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் வரதட்சணை தடுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எந்த மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் வரதட்சணை தடுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சுப்பெருமளவு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் கேரளா அவங்க கேரள மாநிலத்தில் தான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வரதட்சணை தடுப்பு அதிகாரிகள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாமே வரதட்சணை தடுப்பு அதிகாரிகளாக நியமனம் செய்திருக்காங்க இதற்காக வரதட்சணை தடுப்பு விதிகளை திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது அந்த மாநிலத்தில் நம்ம நம்மளுக்கு தெரியும் தொடர்ந்து வரதட்சணை இந்த கொடுமையால் பெண்கள் வந்து உயிரிழந்துட்டு இருக்காங்க அதை தடுக்கும் விதத்திலலாம் இந்த முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க அந்த வகையில் கடந்த சில வீடியோக்களே பார்த்துருப்போம் அம்மாநில அதாவது கேரள மாநில ஆளுநராக இருக்கக்கூடிய ஆரிஃப் முகம்மது கான் இந்த சமூக பிரச்சனையை வந்து எதிர்கொள்வதற்காக இதை வந்து பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ஒரு நாள் உண்ணாவிரதமும் மேற்கொண்டார் சரிங்களா கீழ்கண்ட எந்த நாட்டில் குழந்தைகளுக்கு முத்தடுப்பு ஊசியின் முதல் தவணை செலுத்தப்படாத அளவு மிக அதிகமாக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் அறிவித்துள்ளது கீழ்கண்ட எந்த நாட்டில் குழந்தைகளுக்கு முத்தடுப்பு ஊசியின் முதல் தவணை செலுத்தப்படாத அளவு மிக அதிகமாக இருப்பதாக ஐநா அறிவித்துள்ளது ஸோ எந்த நாட்டில்னா நம்ம இந்திய நாட்டில் தாங்க ஆமாங்க நம்ம இந்திய நாட்டில் இந்திய நாட்டில் மட்டும் கிடையாது பல்வேறு நாடுகளில் பார்த்திங்கன்னா கோவிட்டோட பரவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த முத்தடுப்பு ஊசியோ முதல் தவணை வந்து செலுத்துவதற்கு கவனம் ரொம்பவே வந்து குறைந்துட்டு இருக்கு ஓகேங்களா அந்த வகையில் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபதுல பார்த்தோம்னா உலக அளவில் இரண்டு புள்ளி மூணு கோடி குழந்தைகளுக்கு இந்த முத்தடுப்பு ஊசி வந்து செலுத்தப்படல அதில் நம்ம தான் ரொம்பவே அதிகப்படியான குழந்தைகளுக்கு செலுத்தப்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் குழந்தைகள் இது வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்போதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினாலு பதினாலு லட்சம் குழந்தைகளுக்கு செலுத்தப்படாத இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபதுல முப்பது லட்சம் குழந்தைகளுக்கு இதற்கான ஆய்வறி கோரிக்கையை பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்பும் யூனிசெஃப் இவங்க இருவரும் இணைந்து தான் இதற்கான அறிக்கையை வந்து வெளியிட்ருக்காங்க சரிங்களா ஸோ இந்த முத்தடுப்பு ஊசி எதற்காகனா குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அம்மை போலியோ இதெல்லாம் வராத வராமல் தடுப்பதற்காக தான் இந்த ஊசி வந்து செலுத்தப்படும் இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது எந்த மாநிலத்தில்னா குஜராத் ஆமாங்க குஜராத்தில் குறிப்பாக காவடாவில் உள்ள கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி கட்ச் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தான் இந்தியாவின் அதாவது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சோலார் பார்க் வந்து அமைக்கப்பட இருக்குது யார் நிறுவ இருக்காங்கன்னா என்டிபிசி தேசிய அனல் மின் கழகம்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் சரிங்களா ஸோ இதோடைய திறன் நான்கு புள்ளி ஏழு ஐந்து ஜிகாவாட் அல்லது நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மெகாவாட் அப்படின்னு சொல்லணும் இதோடைய பரப்பு பரப்பளவு ஏக்கரில் சொல்லும் பொழுது எழுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு ஏக்கர் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த ஏக்கர் அளவில் தான் வந்து இந்த பூங்கா அமைக்கப்படும் விதமாக என்டிபிசி சார்பில் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதுதான் இந்தியா லார்ஜஸ்ட் சோலார் பார்க் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எங்கே அமைக்கப்பட இருக்குன்னா குஜராத்தில் இந்தியா மற்றும் கீழ்கண்ட எந்த நாட்டுக்கும் இடையே மத்தியஸ்த மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றது இந்தியா மற்றும் கீழ்கண்ட எந்த நாட்டுக்கும் இடையே மத்தியஸ்த மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றது ஸோ எந்த நாடுனா சிங்கப்பூர் அவங்க நம்முடைய இந்திய நாட்டிற்கும் சிங்கப்பூர் நாட்டிற்கும் இடையே தான் நேற்றைய தினம் காணொலி வாயிலாக இந்த மத்தியஸ்த மாநாடு வந்து நடைபெற்றது இந்தியாவின் சார்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான என் வி ரமணா ஸோ இவர் தான் வந்து பங்கு கலந்துக்கிட்டார் சரிங்களா ஸோ இந்த மத்தியஸ்த மாநாடு அப்படின்னா என்னென்னா நம்ம இந்தியா ஏ அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளை எடுக்கும் பொழுது அந்த நாடுகளில் ஏற்படும் பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைப்பதற்கு ஒரு கருவியாக பயன்படக்கூடியது தான் இந்த மத்தியஸ்தம் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த தருணத்தில் நீதிமன்றங்களில் ஏற்படும் தாமதத்தில் ஸோ அந்த தாமதங்களில் வந்து தாமதமாக வந்து சில வழக்குகளுக்கு தீர்வு தீர்ப்பு வழங்கப்படுகிறது இல்லை ஸோ அதையெல்லாம் குறைப்பதற்கு தற்சமயம் இந்த மத்தியஸ்த முயற்சிகள் ரொம்பவே தேவை அப்படின்ட்டு என் வி ரமணா வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு கருவிதான் இந்த மத்தியஸ்தம் அப்படின்ட்டு சொல்லலாம் தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த பகுதியில் கரோனா நினைவிடம் அமைக்கப்பட உள்ளது தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த பகுதியில் கரோனா நினைவிடம் அமைக்கப்பட உள்ளது எந்த பகுதினா சென்னை ஆமாங்க சென்னையில் தான் நம்மளுக்கு தெரியும் தமிழகத்திலேயே அதிக பாதிப்பும் அதிகப்படியான நபர்கள் உயிரிழப்பும் இந்த கரோனாவில் எங்கே நடைபெற்றிருக்குன்னா நடந்திருக்குன்னா சென்னையில் தான் சரிங்களா அதனால் இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த கரோனாவில் கடந்த ஒரு ஆண்டுகளில் எம்ப எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த மரணம் அடைந்திருக்காங்க ஸோ அவர்களை நினைவு கூறும் வகையிலையும் கரோனா பேரிடரை வருங்கால சந்ததியினருக்கு தெரிவிக்கும் வகையில்தான் கரோனா நினைவிடமும் அது சம்மந்தமான ஒரு பூங்காவும் அமைக்கப்படும் எந்த இடத்துலனா சென்னையில் மின்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்தின் கீழே வந்து அமைக்கப்படும் அப்படின்ட்டு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இதற்கான பணிகள் வந்து போயிட்டு இருக்கு இன்னும் அமைக்கப்படலை ஓகேங்களா சோ இதனுடன் இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்தது நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைந்தால் உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி